ஏழு மாசத்திலையும் ஒன்பது மாசத்திலையும் வளகாப்பு போடுற அது விழா நடத்துறாங்க, அது இஸ்லாத்துல உண்டா? இதுக்கு கேள்வி பதில் சொல்லும். அடுத்து இந்த வளகாப்பு, இந்த வளகாப்புங்கிற எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டா, நம்ம முஸ்லீம்கள்ட்ட கிடையாது, பிற சமுதாய மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, முயின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. முயின்னா என்ன, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்னு கொடுத்து விட்டு அது திருப்பி கேட்கறது. இப்ப எங்க கூட்டு கல்யாணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் தந்தாங்கன்னு வைங்களேன், நான் போய் 1000 ரூபாய்க்கு அதை செஞ்சு ஆகணும். ஒரு தவளை பணம் வாங்கி தந்திருப்பாங்க, அவன் வாங்கி தரும்போது 100 ரூபாயா இருக்கும், அவன் வீட்டுக்கு நான் செய்யும் போது 2000 ரூபாயா போயிருது. நான் என்ன செய்யணும், அதே மாதிரி தவளை பணம் கஷ்டப்பட்டு கடனை வாங்கிட்டு போய் திருப்பி கொடுக்கணும். கொடுக்கல என்ன செய்வாங்க, பிற சமுதாய மக்கள்லாம் மைக்கில் அறிவிப்பாங்க, இன்னார் வந்து தவளை பணம் கொடுத்திருக்கிறோம், அதுக்கு ஒன்னும் செய்யவில்லை அவர்கள், என்ன செய்வா மைக்கில போட்டு செய்வா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த அந்த ஊர்ல நாவிதர் இருப்பார்ல, நாசுவனா நாவிதர், அவரை விட்டு கேட்டு விடுவாங்க. உஸ்தா இருப்பார், அந்த ஊர்ல உள்ள ஆளுக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்கள விட்டு என்ன செய்யறது, தவளை பணம் வாங்கிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி மொய்யின்னு ஒரு பழக்கம் இருக்குது. இந்த மொய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, எனக்கு புள்ள இருக்குன்னு வைங்களேன், என் புள்ள கல்யாணத்துக்கு நீங்க மொய் செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒண்ணு இல்ல, அப்ப என்ன செய்யணும், பூசை ஏதாவது உண்டாக்கணும்ல, இந்த மாதிரி அதை உண்டாக்குறதுக்கா என்ன செய்யறாங்க, எனக்கு நாலு புள்ள உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, இப்ப என்ன பண்ணா, நாலு தடவை நம்ம கொடுத்துருக்கோமே, இவன் ஒண்ணுதானே தருவான், எனக்கு நாலு பொம்பளை பிள்ளை இருக்கு, நாலு பொம்பளை பிள்ளைக்கு அவன் செஞ்சுட்டு போயிட்டான், அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நான் ஒண்ணு தானே செய்ய முடியும், அப்படிங்கும்போது மூணு மைனஸ் ஆகுது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, பொம்பளை வயசுக்கு வந்தா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு, வளகாப்பு கொண்டு ஃபங்க்ஷன் கூட்டுறது, அதாவது புள்ள ஒன்னா இருக்கிறதுனால ஃபங்க்ஷனை கூட்டி வளகாப்புல வசூல் பண்ணிவிடுவாங்க. இல்லன்னா என்ன செய்வாங்க, வயசுக்கு வருதுல, வயசுக்கு வருதுன்னு பத்திரிகை கொடுத்து அது மொய்ய வசூல் பண்றதுக்காக வேண்டி, இது மொய்ய வசூல் பண்றதுக்காக வேண்டி இதெல்லாம் உண்டாக்குனாங்களே தவிர வேற என்ன கிடையாது. வளகாப்புங்கிறதெல்லாம் ஒரு பெரிய நிகழ்ச்சியோ ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் கிடையாது. அந்த பெண்களுக்கு வலை எல்லாம் மாட்டிக்கிட்டு வளைய காப்பும் போட்டு என்ன செய்யறது, அலங்கரிக்க, அப்பெண்ணுக்கு கூட அலங்கரிக்கிற கணவன் சந்தோஷமா ஜாலியா இருக்குமா அலங்கரிச்சு அர்த்தம் இருக்குது, அவ புருஷன் கூட விட்டுட்டு இப்ப அம்மா வீட்டுக்கு வந்து அலங்கரிச்சு யாருக்கு அலங்கரிக்கிற, அலங்கரிக்கிறதுக்கு மீனிங்கே இல்லாம இருக்குது. எப்ப அலங்கரிக்கணும், புருஷனோட சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் வளகா போட்டு ஜாலியா வச்சுன்னா அது சந்தோஷமா இருப்பாங்க. இவ எப்ப அலங்கரிக்கிறாங்க, புருஷன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது பிரிச்சுட்டு வந்து அவுட்ல ஒன்று வச்சுட்டு அலங்கரிக்கிறது என்ன அர்த்தம், இது எல்லாமே வந்து இந்த வசூலுக்காக செஞ்சது, அது இஸ்லாத்துல கிடையாது. வளகாப்புங்கிறது வளகாப்பு வயசுக்கு வர்ற சடங்கு, இது எல்லாமே இஸ்லாத்துல கிடையாது. இன்னும் சொல்ல போனா, கொடுத்ததை திருப்பி வாங்குறது மார்க்கத்துல பயங்கரமான பாவம். நம்ம ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு அன்பளிப்பு செய்யறமா மறந்துடணும், அவங்க நமக்கு தருவாங்கன்னு செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆயிது ஃபில் ஹிபத்தி கல் கல்பில் லதி யகீஸும யஊது, கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்குறவன் யார் என்று கேட்டால், வாந்தி எடுத்து விட்டு திரும்ப சாப்பிடுற நாய போடுறவன். வாந்தி எடுத்துட்டு அதையே திருப்பி நாய் சாப்பிடும், மனுஷன் சாப்பிடலாமா? நீ அன்பளிப்பை கொடுத்து திருப்பி வாங்கினா நீனும் சரி அந்த நாயும் சரி அப்படின்னு நான் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நமக்கு இந்த மொய்யிகை எல்லாம் கிடையாது, அதனால தேவையற்ற ஃபங்க்ஷன் என்ன செஞ்சிடணும், ஒழிச்சிடணும். கல்யாணத்தில் அன்பளிப்புனா அன்பளிப்பாக மனம் வந்து கொடுத்தா நீங்க கொடுங்க, திருப்பி வாங்குற நோக்கத்துல கொடுக்காம இருந்திருங்க, அதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது. அதான் அவடைய காப்பு இஸ்லாத்துல இல்லை அதனால.